சூப்பரா இருக்கு. ஃபைட்டிங் சீன்லாம் சும்மா பிச்சை வதறிட்டாங்க தான் சொல்லணும். ட்ரெய்லர் வேற லெவல். ட்ரெய்லர் பார்த்தோம், படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். பிள் பசங்களேருந்து அவர் ரொம்ப நல்லா பண்ணுறாப்புல, நல்லா ஒரு நல்ல ஒரு கான்செப்ட், நல்ல மூவி நல்லா எடுக்கிறாப்புல. ட்ரெய்லர் நல்லா இருக்கு, பார்க்கலாம், படத்துக்கு வெயிட் பண்ணலாம். நல்ல டபுள் ஆக்ஷன் வேறு போல மஜாவாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ. தேட்டரில் வந்து தான் இன்னும் கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும். எதுக்கு ஓடிடியில் விடுறாங்க தெரில. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா நல்லா பண்ணுறாப்புல, நல்லா இருக்கு. இப்போ தமிழ் வந்து எப்படி பாரு, அதான் சிங்கிள் பர்சன்லேருந்து அவர் ரொம்ப நல்லா பண்ணுறாப்புல, நல்லா ஒரு நல்ல ஒரு கான்செப்ட், நல்ல மூவி நல்லா எடுக்கிறாப்புல. நெப்போலியன் வர ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காரு, அதனால் நம்ம மூவி பார்க்குறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கு மூவி. இது ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, படம் கண்டிப்பாக பார்ப்பேன். ட்ரெய்லர் நல்லாயிருக்கு, பார்க்கலாம், படத்துக்கு வெயிட் பண்ணலாம். நல்லா டபுள் ஆக்ஷன் வேறு போல் மஜாவாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ. இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்கேன். ஆமாம் ப்ரோ, கம்பேக் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் ப்ரோ. பழைய படம் மாரி பண்ணுறீங்களா? ஆள் எப்பயுமே ஒரே ஸ்டைல் தான், மஜாவாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ. ட்ரெய்லர் பார்க்கும் உங்களுக்கு கதை எப்படி இருக்கும்? டபுள் ஆக்ஷனு கிராமத்து படம் மாதிரி இருக்குது கதை ஃபுல்லாக, அதான் நல்லா இருக்கும்னு பார்க்கலாம் ப்ரோ. இப்போ நெப்போலியன் வந்திருக்காரு ரொம்ப நாள். ஆமாம், அவரும் பழைய ஆக்டர், நல்லா பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காம்பினேஷன் நல்லா போகும் ப்ரோ. டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது, ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. ஓடிடி ஏதோ ஏதோ சம்பாரிச்சு போகிறாங்க விடுங்க ப்ரோ. நம்ம என்ன சொல்கிறது, தேட்டரில் வந்து தான் இன்னும் கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும். எதுக்கு ஓடிடியில் விடுறாங்க தெரில. ட்ரெய்லர் பார்த்தோம், படம் பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். மூவி ஒரு ஒருத்தா தான் தெரியும், கமர்ஷியல் படம் மாதிரி இருக்குது, ஒருத்தா தான் இருக்கும் மூவி. ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதில் நேரில் பார்க்குறது தான் ஒரு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு ஃபேமிலியோடு வந்துட்டு இது டைம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறது தான் நல்லாயிருக்கும். ஓடிடியோட நான் நல்லா எக்ஸெப்ட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இது பார்க்க கமர்ஷியல் மூவி மாதிரி இருக்குது, ஹிப்ஹாப் தமிழாக அதில் நடிச்சிருந்தாலே நல்லா தான் இருக்கும். அப்புறம் இருக்குது ஃபைட்டிங் சீன்லாம் சும்மா பிச்சை வதறிட்டாங்க தான் சொல்லணும். ட்ரெய்லர் வேறு லெவல் மொத்தத்தில். அவர் அந்த காரில் வந்து இறங்குற சீனே வேறு லெவல், ஹிப்ஹாப்னா வேறு லெவல் தான், வேறு லெவல் போடுவாங்க.